அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜேஎஃப் க்ரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம உடம்புக்கு மிகவும் வலிமையை தரக்கூடிய சத்தான மரவள கிழங்கை வச்சு எண்ணெய் முட்டை சேர்க்காத வட்டலப்பம் செய்ய போகிறோம். அப்புறம் கேக் பேக் பண்ணியிருக்க போகிறோம். அதுவும் ஒரே பேட்டர்லேயே நம்ம கேக்கும் செய்ய போகிறோம், வட்டலப்பமும் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு ரொம்ப கம்மி தான். இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மரவள கிழங்கில் என்னென்ன சத்து அதிகமாக இருக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துருவோம். இந்த மரவள கிழங்கை பொறுத்த வரைக்கும் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது, அப்புறம் கால்சியம் அதிகமாக இருக்குது. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால போன்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிசின்ஸ் தயாரிக்கிறதுக்கும் நம்ம இந்த மரவள கிழங்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மரவள கிழங்கில் நம்ம ரெண்டு விதமான ஸ்வீட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ரெண்டு மரவள கிழங்கு எடுத்துருக்கிறேன். அது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் அது. அதனால் அதை ஃபுல்லாக கழுவிடலாம். நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதை தோல் சீவிட்டு நம்ம செதுக்கி வச்சுக்கணும். அப்புறம் தேங்காய் பூ பார்த்திங்கன்னா, நான் வந்து சின்ன காயாக இருக்கு, சின்ன தேங்காயாக இருந்ததுனால ரெண்டு தேங்காயை ஃபுல்லாக தெரிய வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய தேங்காயை எடுத்திங்கன்னா ஒரு தேங்காய் ஃபுல்லும் இன்னொரு பாதி மூடியும் எடுத்துக்கோங்க. அது ஒன்றரை தேங்காய் எடுத்து இது மாதிரி திருவி அது திக்கான பாலாக எடுத்து வச்சுக்கணும். தண்ணி சேர்க்காத பாலாக நல்லா திக்கான பாலாக நீங்கள் இதில் பால் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதை தோல் செதுக்கிட்டு இதை நம்ம சீவி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து சீவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி திரி வச்சு, அதாவது நம்ம தேங்காய் பூ மாதிரி அதை நல்லா திரி வச்சுக்கணும் தோல் சீவிட்டு. அப்புறம் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பாருங்கள் எப்படி திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும், இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த பாலை நாம் துருவி வச்சுருக்கக்கூடிய அந்த மரவள கிழங்கெல்லாம் சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துட்டு ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெட் கலர் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து எல்லோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் கிழங்கு கம்மியாக எடுத்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துனீங்கன்னா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், அது இலகின மாதிரி ஆகிடும், ரொம்ப இலகின மாதிரி ஆகிடும் இல்லையா. அதனால் இப்போ இதை நல்லா நம்ம கையாலேயே தான் மிக்ஸ் பண்ணணும். பிளெண்டர் விஸ்கி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா கையாலேயே நம்ம பிசைஞ்சு விட்டு அந்த சீனியை கரைக்கணும். அப்புறம் நம்ம எப்போதுமே எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா அந்த சுகர் வந்து நல்லா இனிப்புத்தன்மையை தூக்கி காட்டும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு, சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை சீனி கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நாம் வட்டலப்பம் செய்யக்கூடிய அந்த பவுலில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். கிட்ட கேக் டின்னர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் கீ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம வட்டலப்பம் வைக்கக்கூடிய அந்த பவுலை தூக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. இப்போ நாம் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம கேக் மாதிரி பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம தனியாக இதுக்காக நம்ம மரவள கிழங்கு ரெடி பண்ண போகிறதில்ல. அதனால் இதுலேயே ஒரு முக்கால் வாசி வச்சுட்டு கால் வாசி நான் சின்ன எண்ணத்தில் தான் வைக்க போகிறேன், சின்ன பவுலில். அதுக்காக கொஞ்சமாக நான் தனியாக எடுத்துக்கலாம். அதை நம்ம கேக் பேக் பண்ணக்கூடிய அந்த சின்ன பவுலில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கிட்ட பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. மிச்சம் இருக்கிற மைதா மாவை வெளியில் எடுத்துருங்க, அந்த பவுலே வைக்கக்கூடாது, வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கேக் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, சாரி கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது இதில் இந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போது
ரெண்டுலேயுமே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கீ அப்ளை பண்ணிக்கலாம். கேக்லேயும் சரி வட்டலப்பத்துலேயுமே சரி ரெண்டுத்துலேயுமே கொஞ்சமாக நீங்கள் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வட்டலப்பம் செய்யக்கூடிய அந்த பவுலில் தண்ணி ஹீட்டாக இருக்குது, அதில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுடலாம். நம்ம வட்டலப்பம் இருக்கக்கூடிய அந்த பவுல்லையும் மூடி போட்டுட்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த பெரிய பாத்திரத்துக்கும் நம்ம மூடி போட்டு மூடிடணும். மூடி போட்டு வச்சிடலாம். வச்சு இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஸ்டேண்ட் வச்சு அதை 15 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேக் பண்ணக்கூடிய அந்த பவுல்லையும் அதை சேர்த்துட்டு மூடி போட்டு 45 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 45 minutes ஆயிடுச்சு, நமக்கு கேக் சூப்பராக ரெடியாக இருக்குது, வட்டலப்பமும் நமக்கு ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இது ரெண்டையுமே நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாற்றிக்கலாம் வேற ஒரு பவுலில். இப்போ ஆறிடுச்சு, ஒன்றுமே இப்போ எடுத்து காட்டுறேன், ரெண்டையுமே உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கேக்கை ஆறின பிறகு இந்த மாதிரி சுத்திரம் கத்தியால் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆச்சு, அவ்வளோதான். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கேக் மாதிரி பேக் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இதில் மைதா யூஸ் பண்ணல, முட்டை யூஸ் பண்ணல, எண்ணெய் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனால் நமக்கு மரவள கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வட்டலப்பம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ஆறி இருக்குது, இங்கே பாருங்கள். ஆறின பிறகு இந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு அது ஒரு வேறு ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வட்டலப்பமும் ரெண்டுக்குமே நம்ம தனித்தனியாக மாவு ரெடி பண்ண வேண்டியதில்லை, ஒரே கிழங்கு தேங்காய் பால் ரெடி பண்ணாலே போதும், அதுலேயும் நம்ம ரெண்டுமே செஞ்சிடலாம். இப்போது நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாமே ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம உடம்புல சத்தும் நம்ம போய் சேர்ந்த மாதிரி இருக்கும், அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.